பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். உலகில் போர் புரியாத நாடுகளே இல்லை, போர் புரியாத மன்னர்களும் இல்லை. கடந்த காலங்களில் உலகம் முழுவதும் ஆட்சியை கைப்பற்றவும் தங்களின் அதிகாரத்தையும் வீரத்தையும் நிலைநாட்டவும் பல தரப்பட்ட மிகப்பெரிய நாடுகளுக்கிடையில் மன்னர்களுக்கிடையில் சிறு குறு மன்னர்கள் இடையிலும் போர் நடைபெற்றுக் கொண்டே இருந்திருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கிடையே போர் நடைபெற்று வெற்றி பெற்ற வலிமையான அரசு தோல்வியுற்ற அரசு தனக்கு கப்பம் கொட்ட கட்டளையிடும், தோல்வி பெற்ற நாடு வரி செலுத்தும். இதுதான் உலக நாடுகள் பலவற்றிலும் நடைமுறை. ஆனால் உலகிற்கே புதிய வழிகாட்டியாய் புதிய காட்டு முரண்டித்தனத்தை உருவாக்கியது இஸ்லாமிய கூட்டங்கள். இந்தியாவின் வளங்களையும் செல்வத்தையும் கண்டு இந்தியாவை கொள்ளையடிக்க பல இஸ்லாமிய காட்டுமுராண்டி கூட்டங்கள் அவ்வப்போது வந்து கொள்ளையடித்து சென்றனர். இந்தியாவின் மீது தந்திரமாக போர் தொடுத்து அரிய செல்வங்களை கொள்ளையடித்து சென்றது மட்டுமல்லாது, இங்கு உள்ள அப்பாவி மக்களையும் அடிமையாக பிடித்து சென்றனர். மிச்சம் மீதி இருக்கும் மக்களையும் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என்று கூட பாராமல் கொன்று குவித்தனர். இந்தியாவின் மண்ணை தோண்டி பார்த்தால், அதன் அடி ஆழத்தை ஆராய்ந்து பார்த்தால், அப்பாவி மக்களின் உயிரின் கடைசி மூச்சு முனகல் என சதையும் எலும்புமாக நமக்கு கிடைக்கும். தைமூர் முதல் அவுரங்கசீப் வரை இந்தியாவை, அதன் வளங்களை, அதன் கலாச்சாரத்தை, அதன் பண்பாட்டை, இந்து மதத்தை, அதன் கடவுளை, ஆன்மீக தலங்களை, அதன் விலை மதிப்பில்லா சிலைகளை சீரழித்தனர். இவர்களின் பேரழிவிலிருந்து இந்து மதத்தை ராஜபுத்திர மன்னர்களும் சத்ரபதி சிவாஜி போன்ற வீரர்களாலும் மீட்டெடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டது. உலகிலேயே மிக பேராபத்தானவர்கள் இஸ்லாமும் இஸ்லாமை சேர்ந்த மக்களும் தான். இன்று இவர்கள் உலகில் பிரச்சனை செய்யாத நாடுகளே இல்லை. ஒருவன் மட்டும் இருந்தால் சும்மா இருப்பான், இருவர் சேர்ந்தால் கொடி பிடிப்பான், பத்து பேர் சேர்ந்தால் போராட்டம் செய்வான், ஆயிரம் பேர் சேர்ந்தால் எங்களுக்கு தனியாக நாட்டை பிரித்து கொடு என்பான், இரண்டாயிரம் பேர் சேர்ந்தால் ஆயுதம் தாங்கி போருக்கு அழைப்பான், ஐந்தாயிரம் பேர் சேர்ந்தால் இது எங்கள் நாடு, அனைவரும் வெளியே போங்கள் என்பான். உலகம் முழுவதும் இன்று இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய மக்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றனர். உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் இஸ்லாமிய இயக்கம் எவ்வளவு ஆபத்தானது என்று புரிந்து வைத்திருக்கிறது. உலகிலேயே இஸ்லாம் இயக்கங்களையும் இஸ்லாம் மக்களையும் புரிந்து கொள்ளாத நாடு என்று ஒன்று இருப்பின் அது நமது பாரத தேசம் மட்டுமே. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் மட்டுமே. இன்றைய இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே நடைபெறும் போர் என்பது நீண்ட கால பொறுமை, நீண்ட கால பேச்சுவார்த்தை என எதுவும் பயன் தராது. தவறு செய்தவனுக்கு தவறான வழியிலேயே பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டனர். இன்று இஸ்ரேல் அடிக்கும் அடி என்பது தரது நாட்டுக்கு எதிராக எவன் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அவனுக்கு கண்டிப்பாக இஸ்ரேல் மரணத்தை பரிசாக கொடுக்கும் என்று சொல்லாமல் சொல்கிறது. அதே சமயம் அப்பாவி மக்களை கொல்வதை தவிர்ப்பதற்காக தனது அதிநவீன அமெரிக்காவின் வளர்ப்பில் உருவான F-35 மூலம் மிக நேர்த்தியாக தாக்குதலை தொடுக்கிறது. அதுவும் குறிப்பாக ஹமாஸ் இயக்கத்தின் தலைமை புலனாய்வு பிரிவு கட்டிடமான 14 மாடிகள் கொண்ட கட்டிடத்தை மிகவும் நேர்த்தியாக அடித்து தூக்கியது செம சூப்பர். இஸ்லாமிய மக்களால் இந்திய நாடு எந்த அளவுக்கு சீரழிந்துள்ளது என்று ஒவ்வொரு தேசியவாதியும் எண்ணும் பொழுது அவனுடைய ஆதரவு கண்டிப்பாக இஸ்ரேலுக்குத்தான். உலக கால்பந்தாட்ட போட்டியில் தங்கள் நாட்டு அணி இடம்பெறவில்லை எனில் கால்பந்தாட்ட ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த அணியை ஆதரிப்பார்கள். அதுபோன்றுதான் இன்று இந்தியாவில் இவர்கள் செய்யும் அயோக்கியத்தனத்தை, அடாவடித்தனத்தை கண்டு பொங்கிய இந்திய மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடன் நிற்கின்றனர். துருக்கி அதிபர் இஸ்ரேலுக்கு எதிராக அணி திரட்டுகிறார், இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைத்து போர் தொடுக்க அழைப்பு விடுக்கிறார். இந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்று நிற்க வேண்டும். இந்திய மக்களிடம், இந்து மக்களிடம் ஏற்பட்டுள்ள எழுச்சியை கண்டு இந்தியாவில் வாழும் முஸ்லிம்கள் இனியாவது திருந்தி தேசிய பாதைக்கு திரும்ப வேண்டும். இல்லையெனில் இன்று பாலஸ்தீனத்தில் வாங்கும்படி கூடிய விரைவில் இந்தியாவிலும் வாங்க வேண்டியது வரும். நன்றி.